முதல் பஞ்சாயத்து கூப்பிடு பாப்பா அவங்கள. அது வேற யாரும் இல்லைங்க மாமு. யாரும் இல்ல அப்புறம் எதுக்கு என்ன கூட்டம் வந்து சொல்லக்கூடிய டைலாக். அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா வீட்லயும் நடக்கிற ஒரே பிரச்சனை தான் இந்த மாமியார் மருமக. அது இங்க வந்து எனக்கு தான் இருக்குது, எனக்கு இல்ல நான் சந்தோஷமா இருக்கிறேன். அதெல்லாம் முதியோர் இல்லத்துல சேர்த்தாச்சு. அந்த மாமியார் மருமகத்துக்கு தான் சண்டை வந்திருக்கு, வேற யாரும் இல்ல. இந்த ராக்கம்மா ஒட்டி இருப்பா தெரியுமா? ஆமா, ராக்கம்மா கொஞ்சம் கரையில இருந்தா நல்லா இருப்பாள். எடுப்பா நல்லா தெரியும் உனக்கு. நீ எப்பட பாத்த எட்டிக்கிட்டு மிதிச்சு போடுவேன். நீ கம்முன்ற, நான் தான் பேசுவேன். ராக்காய் நல்லா இருப்பா. நீங்க கலப்பி விட்டுறீங்க. ஏமா நீ வந்தது நாட்டாமைக்கு வந்தியா இல்ல வேற எதுக்காவது வந்தியா? லேகி வைக்க வந்தியா? ஏன் மர்மம் கூட ஒரே பஞ்சாயத்தா இருக்குங்க. அது உங்ககிட்ட சொல்லலாம் தான். ஏன் பதட்ட வர மாதிரி இருக்கே? நல்லா பொறுமையா பேசு. இங்க பொறுமையா தாங்க பேசு. என்ன பண்ணு? இப்பதான் சொன்ன அம்மா கரெக்டர் انت. அம்மா தான் என்ன? யாருக்கு அம்மா? அவங்க புள்ளை தானே. ரைட் ரைட் ரைட். கண்ணே இங்க பாரு. உடனே போத டயலாக். அங்க மாரி மர்மம் கொத்தி நிக்கறா பாரு ரொம்ப நேரமா. மாமியாரே எப்படி இருக்கானோ மர்மம். கூட்டிட்டு போய் வேப்பல் அடிக்கணும் போல் இருக்குது. நீ சிரிக்காத அத்தா, நாங்க போறதுக்கு அப்புறம் உங்களோட காட்டுக்குள்ள உட்கார்ந்து சிரி, நின்னுட்டு சிரி, சிரிவா சிரின்னு சிரி. நல்ல குடும்பமா இருக்கு இது. உனக்கு பொறாமையா இருக்கு. ரைட் விடு. நாட்டமன் போடு போ. மருவத கொடுத்தா ஓவர பண்ணிக்கிட்டு இருக்க. நீ வீட்டு போக வச்சா சாத்து. என்ன அப்படி பிரச்சனை இப்போ? என்ன பிரச்சனை? நான் பண்டே பண்டேமேனு ஒரு சேனல்ல பாக்குறேன். பன் டிவி தானே? எனக்கு தெரியும். நாட்டமன் என்ன கேளுங்க. நான் டிவி மாதிரி டிவில ஒரு புரோகிராம் பாக்குறேன். நல்லா இருக்குமே. இருடா. நல்லா இருக்குதே. ஏய் இரு. நான் சொல்லி முடிச்சிட்டேன். பஞ்சாயத்து என்னன்னு சொல்லி. பன் டிவி பண்டேமேனு ஒரு சேனல்ல பாக்குறேன். சரி கண்ணு. அதுல நான் அண்ணியார் கரெக்டர் சேர்த்துட்டதுல போலிக்குது. நீ அந்த அண்ணியார் கேஸ்ல கண்ணு. அப்ப ஊருப்டே சாவுல பாத்துட்டு இருக்க. அது இவ நடுவுல வந்து கேடுச்சு. அதே தான் நானும் பாக்குறேன். எப்ப சாவுனு சொல்லுங்க. எனக்கு மருமகளை தேடின கடைசியில இவதான் வந்து வாட்சா. என்ன பண்றாரு அப்படி? நீ வாய பூட்டு. ஏமா உனக்கு என்ன பிரச்சனை? ஒழுங்கா சொல்லி தொலைங்கம்மா. ஏதாவது ஐயோ அம்மா, ஏன் எனக்கு சீரியல் தான் இவங்களோட வந்து பிரச்சனையா இருக்கு. சட்டு புடி இதுக்கு ஒரு முடிவு முடிவுக்கு வாங்க. நான் வரடா. என்ன இருடா? நானே ஒரு டயலாக் நடுவுல பார்த்துட்டு எவ்வளவு நாள் சிரிச்சு.
என்ன இத பாக்கல அப்படின்னா 8 மணிக்கு இந்த நாட்டாமசை பாக்கலாம். உன்ற மகனையும் உன்ற புருஷனையும் ஏன் அடிமையா கைப்புள்ளியா வச்சுப்பேன். இதுதான் என்ற தீர்ப்பு 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 தீர்ப்பு. சரிங்க நாட்டாம உத்தரவு, நாங்க வரட்டுங்களா? என் மருமகளை அனுப்பி வைங்க. போதமா போமணி, என் மருமகளை அனுப்பி வைங்க. அங்க பாருங்க, தனியா நம்ம போயிட்டு இருக்கு. என்ன போ மாமியார் மருத்துவ தெருவில் விட்டாச்சு. அதாவது நம்ம ஊர்ல சொல்லுவாங்களே தேர் எழுத்து தெருவில் விடுவேன். அதே மாதிரி அந்த தூக்குமணி மூஞ்ச கட்டிக்கிட்ட என்னைக்கு என் வாழ்க்கை எப்படி போச்சு? அதே மாதிரி சரி பஞ்சாயத்து போயிட்டு போயிட்டு வாங்கலாம் கிட்டே.